வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் காலை நேர முக்கிய செய்திகள். தேசிய தலைவரினால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு இல்லாமல் போனது. அங்கஜன். தமிழ் தேசிய தலைவரினால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சி உறுப்பினர்களின் செயல்பாட்டால் நேற்றுடன் இல்லாமல் போயுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அங்கஜன் ராமநாதன் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்திற்காக கட்சி பிளவுபட்டு பிரிந்து போயுள்ளமை சுயலாப அரசியல் தந்திரமாகும். அவர்களால் தமிழ் மக்களுக்கான தீர்வை வழங்க முடியாது என அங்கஜன் ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். மின் கட்டண அதிகரிப்பு விரைவில் வரவுள்ள அறிவிப்பு. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பாக மின்சார சபை சமர்ப்பித்துள்ள யோசனைகள் தொடர்பில் தமது ஆணைக்குழுவின் தீர்மானத்தை விரைவில் அறிவிக்க உள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகள் ஆராயப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திருத்தங்கள் செய்யப்படுமாயின் மின்சார சபையுடன் கலந்துரையாடி அடுத்த மாதம் 15ஆம் தேதி அறிக்கை வெளியிடப்படும் எனவும் ஜனக ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதுவேளை மின் கட்டண அதிகரிப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிய போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவுகள் இதுவரை வழங்கப்படவில்லை என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. கோட்டாபயவின் தனிப்பட்ட பணியாளராக நெருங்கிய உறவினர், அரச ஊதியமும் கிடைக்கும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது தனிப்பட்ட பணியாளராக நெருங்கிய உறவினர் ஒருவரை நியமிப்பதற்கு அரசாங்கத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளார். அவர் அரச ஊதியத்தை பெறுவார். இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ச தற்போது தங்கியிருக்கும் வீட்டை மாற்றிக்கொள்ள விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மலலசீகர மாவத்தையின் பௌத்தலோக மாவத்தைக்கு புல்லர்ஸ் வீதியின் முன்பக்கம் அமைந்துள்ள வீட்டுப்பகுதி மிகவும் இறைச்சலாக உள்ளது என்ற காரணத்தினால் குடியிருப்பை மாற்ற விரும்புகின்றார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது தங்கியுள்ள ஸ்டான்மோர் கிரசீன் பங்களாவுக்கு அவர் செல்ல வாய்ப்புள்ளது. இதனை அடுத்து மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவத்தையில் பிரிட்டிஷ் உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கு அருகில் தனது முன்னைய வீட்டுக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இயால் நாகவிகாரையில் ஜனாதிபதி. தேசிய தைப்பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் யாழ் ஸ்ரீ நாகவிகாரைக்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றுள்ளார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் ஸ்ரீ நாகவிகாராதிபதி வணக்கத்துக்குரிய மேக ஜந்தரே ஸ்ரீவிமல நாயக்க தேரரை சந்தித்து நலம் விசாரித்த ஜனாதிபதி அவரின் உடல் நலன் குறித்தும் கேட்டறிந்துள்ளதோடு சிறிது நேரம் அவருடன் உரையாடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரால் செட்பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கப்பட்டுள்ளது. பௌத்த இந்து சமய மன்றம் சார்பில் ஜனாதிபதியை அதன் தலைவர் கலாநிதி எம் மோகன் வரவேற்றார். இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன், ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகே உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நேபாள விமான விபத்து 68 பேர் உயிரிழப்பு. ஏடி விமான சேவைக்கு சொந்தமான விமானம் நேபாளம் புகாரா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்ட போது தீப்பற்றி அனர்த்தத்திற்கு உள்ளாகியதில் 68 விமான பயணிகள் பலியாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் 68 விமான பயணிகளும் 4 பணியாளர்களும் விமானத்தில் பயணித்ததாகவும் அவர்களில் 6 சிறுவர்களும் 15 வெளிநாட்டவர்களும் உள்ளடங்குவதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. 53 நேபாள பிரஜைகள், 5 இந்திய பிரஜைகள், 4 ரஷ்ய பிரஜைகள், 2 கொரியன் பிரஜைகள் மற்றும் அர்ஜென்டினா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் பிரஜைகளும் அந்த விமானத்தில் பயணித்துள்ளதாக குறித்த விமான நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் 200க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நஷ்ட ஈடு செலுத்த பணம் இல்லை, கையை விரித்த மைத்திரி. இலங்கையில் இடம்பெற்ற உயிரத்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றினால் விதிக்கப்பட்டுள்ள 100 மில்லியன் ரூபாய் பணத்தை நஷ்ட ஈடாக வழங்குவதற்கு தன்னிடம் பணம் இல்லை என முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எனினும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு தான் தலை வணங்குவதாக நெட்டம்புவ விளையாட்டு மைதானத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட 5 பேர் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதே நேரம் முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேன 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையிலேயே 100 மில்லியன் ரூபாய் பணத்தை செலுத்துவதற்கு தன்னிடம் சொத்து இல்லை என்றும் அந்த நஷ்டஈடு தொகையை திரட்டுவதற்கு புறக்கோட்டையில் உள்ள அரச மரத்தடியில் இருக்க வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தானும் தனக்கு நெருக்கமானவர்களும் இணைந்து பணத்தை சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். காவல்துறை போல் வேடம் அணிந்து இளைஞனை கடத்திய கும்பல். அவிசாவளை வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள வீதியில் காத்திருந்த 18 வயதுடைய இளைஞனை கடந்த 14ஆம் தேதி மாலை மோட்டார் சைக்கிளில் வந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் போன்று தோற்றமளித்த இருவர் கடத்தி சென்றுள்ளதாக அவிசாவளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்ட இளைஞனின் கழுத்தை கட்டி 3,50,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகையை பறித்தெடுத்துள்ளதுடன் அந்த இளைஞனிடமிருந்து 600 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து இளைஞனை வழியில் இறக்கிவிட்டு சென்றதாக அவிசாவளை காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அவிசாவளை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞனை இது தொடர்பில் அவிசாவளை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இளைஞனை கடத்தி சென்று தங்க நகை மற்றும் பணத்தை திருடி தப்பியோடிய இருவர் குறித்த தகவல்கள் இதுவரை காவல்துறைக்கு கிடைக்கவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அவிசாவளை காவல் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிகாரி குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் தேவையா? மக்களை தீர்மானிக்க வேண்டும். அமைச்சரின் கருத்து இது. நாடு பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கும் வேளையில் நாட்டில் தேர்தல் நடத்தப்பட்டால் நாட்டு மக்கள் பிரிந்து செல்வார்கள் எனவும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தேவையற்றது எனவும் புத்த சாசன சமய கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். தலவாக்கலை ஸ்ரீ கதிரேசன் இந்து ஆலயத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய தைப்பொங்கல் தின நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். நாட்டின் பொருளாதாரம் மீண்டதன் பின்னரே தேர்தலை நடத்த முடியுமெனவும் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் தேவையா இல்லையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டுமெனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் விதிக்கப்படும் வரி விதிப்பினால் நாட்டில் உள்ள சமத்துவ மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க விவசாயம், தேயிலை இறப்பர் மற்றும் தென்னை கைத்தொழில்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களை பொருளாதார ரீதியில் பலப்படுத்தும் வகையில் சம்பள முரண்பாடுகளை நீக்கி அனைவருக்கும் சமனான நியாயமான சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் ஏறக்குறைய 200 ஆண்டுகளாக தேயிலை பொருளாதாரத்திற்கு சிறந்த சேவையை வழங்கி வரும் தொழிலாளர்களின் பொருளாதார நிலை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் எந்த அரசாங்கமும் சரியாக செயல்படவில்லை எனவும் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு முடிவு கட்டுவோம் பொங்கல் வாழ்த்து செய்தியில் எதிர்கட்சி தலைவர். இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை இயற்கையோடு இணைந்து வெற்றி கொள்வதற்கான நாளாக தைத்திருநாள் அமைய பிரார்த்திப்போம் என எதிர்கட்சி தலைவர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளார். இதற்கமைய உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்களுக்கு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவர்கள் தங்கள் உழவுக்கு உதவிய சூரியனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றியறிதலாக தை 1ஆம் தேதியை தைப்பொங்கல் விழாவாக கொண்டாடுகின்றனர். தைப்பொங்கல் விழாவானது மனிதனுக்கும் மற்றும் இயற்கைக்கும் உள்ள உன்னத உறவை புலப்படுத்துவதாக அமைகின்றது. அனைத்து இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாகவும் பரஸ்பர புரிந்துணர்வுடன் கூடிய நட்பின் அடையாளமாகவும் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது. 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த தைப்பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார அடையாளத்தை பேணுவதுடன் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பிரிக்க முடியாத தொடர்பை அடையாளப்படுத்துவதாகவும் அமைகின்றது. மக்களிடையே ஒற்றுமை மற்றும் சமூகத்தின் நட்புணர்வை புதுப்பிப்பதுடன் எதிர்கால வெற்றிக்கான ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் பெறுவதற்கு ஏதுவாக தைத்திருநாள் அமைகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியான இக்காலகட்டத்தில் விவசாய துறையின் பங்களிப்பு அளப்பெரியது. ஆகவே இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை இயற்கையோடு இணைந்து வெற்றி கொள்வதற்கான நாளாக தைத்திருநாள் அமைய பிரார்த்திப்போம். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதற்கு அமைவாக இலங்கையர்களாக இனமதம் கடந்து சகோதரத்துவத்துடனும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பியும்
நாட்டை ஒன்றாய் முன்னோக்கி கொண்டு செல்ல உறுதி பூணுவோம். இன மதம் சாதி போன்ற குறுகிய வேறுபாடுகளை மறந்து இயற்கையோடு இணைந்து வாழ்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அனைத்து இந்து பக்தர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார்.